ரோமர் 8:28 வாசிங்க எல்லாம். ரோமர் 8:28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். யாருடைய தீர்மானத்தின்படி? அவருடைய தீர்மானத்தின்படி, according to his purpose, அவருடைய நோக்கத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். நம்ம எல்லாம் யாரு? அவருடைய தீர்மானத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள். அவருடைய ஒரு தீர்மானம், பெரிய ஒரு தீர்மானம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதுதான் எல்லா தீர்மானத்தோட பெரிய தீர்மானம். துதிக்கிறது அவருடைய சித்தம் தான், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறது அவருடைய சித்தம் தான், ஊழியம் செய்யறது அவருடைய சித்தம் தான். ஆனா இதெல்லாம் செஞ்சாலும் இதற்கு மேல ஒண்ணு இருக்கு. அதை பிடிச்சா, எதற்காக தேவன் உங்களை பிடிச்சாரோ அதை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் சரியாகும். ஆனா எல்லாத்திலையும் தேறலாம், இதுல மட்டும் தேறிக்கிட்டே தான் இருக்கணும். ஆயிட்டே இருக்கணும் அதற்காக தான் ஓடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி பாப்போமா, 8 அதிகாரத்துல பாப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஆமென். இந்த வார்த்தை நமக்கு அடிக்கடி கேட்ட ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. கேளுங்க, இந்த விசுவாசக்காரன் இருக்கான, விசுவாசக்காரன் அவன் என்ன பண்றான்னா, இந்த சகலமும் நன்மைக்கு எதுவா இருக்க அதை மட்டும் அவங்க கண்டுபிடிப்பாருன்னு படிக்கிறோம். ஆனா இந்த வசனத்துல ரொம்ப முக்கியம், சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்குது அது இல்ல. இந்த வசனத்துல ரொம்ப முக்கியம் அவருடைய தீர்மானம். அந்த தீர்மானத்துக்கு நேராக தேவனை நோக்கி போகிறவர்களுக்கு தான் சகலமும், இந்த தீர்மானத்தை நிறைவேற்றவே நடக்கிறது. யாரெல்லாம் இந்த தீர்மானத்தை முதலாவது கண்டுபிடிச்சு அந்த தீர்மானத்துக்கு நேராக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமோ, சகலமும், அது என்ன பல நடந்தாலும் சரி, எல்லா தோல்வி நடந்தாலும் சரி, யாரும் உங்களை வேதனைப்படுத்தினாலும் சரி, அந்த தீர்மானம் நிறைவேறும். அதனால நீங்க என்னமா செய்வீங்க? யாரு என்ன சொன்னாலும் காயப்பட்டுற மாட்டீங்க. நீங்க என்னமா செய்வீங்க? அந்த தீர்மானம் நிறைவேற இடம் கொடுப்பீங்க. ஆமென். அந்த தீர்மானம் என்ன அப்படின்னா, அடுத்த வசனம் தான் அதுக்கு பதில் கொடுக்குது. அந்த தீர்மானம் வாசிப்போமா எல்லாரும்? எல்லாரும் வாசிங்க. 1, 2, 3. தேவன் யாரெல்லாம் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக முன் அறிஞ்சாரோ, யார் எல்லாத்தையும் முன்குறித்தாரோ, அவர்கள் எல்லாரும் ஒரே ஒரு கனவுக்காக தான் முன்குறித்தாரோ. என்னன்னா, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகவே இருக்கணும்னு முன்குறித்தான். எதுக்காக முன்குறித்தான்? ஆராதிக்க அல்ல, ஊழியம் செய்ய அல்ல, ஜபிக்கிறதுக்கு கூட இல்ல. என்னக்கு முன் குறித்தான்னா, இவனை நான் ஒரு தாயின் வயிற்றுல அனுப்புவேன், பிறகு அவன் எந்த சாமி கும்பிட்டாலும் சரி, எந்த கடவுள் கும்பிட்டாலும் சரி, அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நான் வரவழைச்சிருவேன். எல்லாம் வரவழைச்சிட்டு பிறகு அவன் என்னை ஆராதிப்பான். எல்லாம் முடிச்சுட்டு அவனோட லைஃப்ல நான் என்ன செய்ய விரும்புறேன்னா, ஒரே ஒரு பேரான குமாரனை நான் பூமிக்கு கொடுத்து, அந்த ஒரே பேரான குமாரன் அநேக சகோதரருக்குள்ள முதல் பேரான குமாரனா மாற்றி இவருடைய சாயலுக்கு ஒப்பாகவே எல்லாரையும் உருவாக்கியிருக்கிறாங்க. எல்லாரும் யார போல மாத்திர விரும்புறாரோ, இயேசுவின் சாயலாகவே மாத்திர விரும்புறாங்க. ஆமென். கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு தேவனுக்கு ஒரே பேரான குமாரன் தான் இருந்தார், ஒரே ஒரு சந்தான் தான். ஆனா இந்த வசனம் சொல்லுது, தன்னோட ஒரே பேரான குமாரன் அநேக சகோதரருக்குள்ள முதல் பேரான். எப்ப நீங்க முத பிள்ளைன்னு சொல்லுவீங்க? எப்ப ஒரே பேரான பிள்ளைன்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு ஒரே பிள்ளை இருந்துச்சா என்ன சொல்லுவீங்க? விலங்குதான் நான் சொல்றது, ஒரு பிள்ளை இருந்தா என்ன சொல்லுவீங்க? ஒரே பேரான்னு சொல்லுவீங்க. அது முத பிள்ளைன்னு எப்ப சொல்லுவீங்க? அடுத்த பிள்ளை வந்துருச்சா என்ன செய்வீங்க? முத பிள்ளைன்னு சொல்லுவீங்க. இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார்,
இந்த கோதுமை மணி நிலத்துல விழுந்து சாகாவிட்டால் அப்படியே நிற்கும். ஆனா அது நிலத்துல விழுந்து செத்துச்சுன்னா அது மேல முளைச்சி வரும்போது கீழே என்ன கோதுமை மணி விழுந்துச்சோ அது பொன்னி அரிசியா இருக்கலாம், பசுமதியா இருக்கலாம். என்ன கோதுமை மணி கீழே விழுந்துச்சோ வெளியில வர்ற எல்லாமே எப்படி இருக்குமா, அதோடைய சாயல் கோப்பாகவே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாம்பழத்துல பெஸ் மாம்பழம் சேலத்து மாம்பழம் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல. சேலத்து மாம்பழத்தை கொண்டு வந்து ஒருத்தர் சாப்பிட்டுட்டு அதோட உயிர் எடுத்துட்டான்னு வச்சுக்கோமே, அது உயிர் எடுத்துட்டாங்க. ஏன்னா அதை எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டாங்க. அது உயிர் எடுத்துட்டு கீழே போடும் பொழுது அது நிலத்துல விழுந்து செத்த உடனே மேல ஒரு மரமா வரும் பாருங்க. மேல ஒரு மரமா வரும் பொழுது கீழே என்ன டேஸ்ட்ல அந்த மாம்பழம் விழுந்துச்சோ அதே டேஸ்ட் அதே மாதிரி தான் மேல வரும். ஆமென். இதனாலதான் தேவன் தன்னோட ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்தான், பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக இல்ல. ஏன்னா இயேசு வர்றதுக்கு முன்னுக்கே பாவம் மன்னிப்பு இருந்துச்சு, பழைய ஏற்பாட்டுல பாவம் மன்னிக்கப்பட்டிருந்துச்சு. வியாதி சுகப்படுத்துறதுக்கு இல்ல, பழைய ஏற்பாட்டுல வியாதி சுகமா இருந்துச்சு. நான் சொல்றேன், பாவம் மன்னிக்க சாபம் நீக்க இப்படியே சொல்லிட்டு எல்லாமே இப்படி சொல்லிட்டு முக்கியமானதை இழந்துட்டோம். எதற்காக திரும்ப தன்னோட குமாரனை கொடுத்தாரு, ஒரு கோதுமை மணி நிலத்துல விழுந்த உடனே இந்த பூமியில ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே இயேசுவாவே இருப்பாங்க, தேவனுடைய சாயலா மாறுவாங்க, அவருடைய சாயல கொப்பாக எல்லாரும் உருவாக்குவாங்க அப்படின்ற ஒரு பெரிய கனவோட தன்னோட குமாரன் ஆமென். இப்ப இவர் கேள்வி என்ன கேள்வினா, எத்தனை பேருக்கு இந்த கனவு நம்ம உள்ளத்துல பெருசா இருக்கு? அதுதான் அதுதான் அண்டவரே நான் எதை செய்யணும் செய்யணும், நான் உங்க குமாரனை போலமா அப்படின்னு எல்லா பாஸ்டரும் எல்லா சர்ச் இருந்துச்சுன்னா எல்லா சர்ச் நினைச்சு வேற ஒண்ணு இல்லை. நம்ம எல்லாருமே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கு, உன் கண் கெட்டதாயிடுச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இந்த கண்ணு தெளிவு கண்ணு கெட்டதுன்னு இந்த கண்ணை பத்தி சொல்ல, உள்ளத்தின் கதவுகள் கண்கள் சொன்னேன். உண்மையான கண் எங்க தெரியுமா இருக்கு, உள்ளத்துல ஒரு கண் இருக்கு. எங்க ஒரு கண் இருக்கு, உள்ளத்துல ஒரு கண். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, உள்ளத்துடைய கண் சரியா இருந்துச்சுன்னா உன் சரீரமாகிய சபை அல்லது வாழ்க்கை முழுசும் வெளிச்சமாயி. உள்ளத்துடைய நோக்கம் பிழையா இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கை முழுதும் பிழைய. இன்றைக்கு சபையை சரியாக்கணும்னா கண்ணை சரியாக்கணும். கண்ணுனா என்ன தெரியுமா, நோக்கம் தரிசனம். என் வாழ்க்கையில் இருக்கிற நம்பர் ஒன் உறுதியான தரிசனம், நான் கடைசி வரைக்கும் அடைய விரும்புகிற தரிசனம் என்னன்னா அவருடைய குமாரனுடைய சாயல் கோப்பாகவே நான் மாறணும். என் கூட சேர்க்கப்பட்ட சம மக்கள் எல்லாரும் குமாரனுடைய சாயல் கோப்பாகவே மாறணும். இப்படி தரிசனம் இருந்தா பிழைக்க மாட்டீங்க, பிழைகள்லாம் சரியாயி எல்லாம் சரியாகும். நான் சொல்றேன், பாஸ்டர் போய் இன்டர்வியூ பண்ணுங்க, பிரைஸ் லார்ட் பாஸ்டர் எத்தனை வருஷம் ஒழிச்சிருங்க, நாங்க 15 வருஷம் ஒழிச்சிருங்க, எத்தனை வருஷம் ஒழிச்சிருங்க, 45 வருஷம் ஒழிச்சிருங்க. ஓகே, உங்களோட தரிசனம் என்னன்னு சொல்றீங்களா, நான் சாகிறதுக்குள்ள தமிழ்நாட்டில் 50 சபை எழுப்பியிருந்தீங்க. அப்புறம் எங்கிட்ட உங்களோட தரிசனம் என்ன, என்னோட தரிசனம் என்னன்னா இந்த சர்ச்சில் எப்படியாவது 500 பேர் வந்துடணும் ஐயா. என்னுடைய தரிசனம் என்ன அப்படின்னு கேட்டா எல்லாருமே இப்படி பேசிட்டு போறாங்க, பாஸ்டர் ஒரு ஆள் கூட நான் இயேசுவை போலவே மாறணும், அவருடைய சாயலை முழுச அந்த பூமிக்கு காமிக்கணும் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு என்னையா பஞ்சம், கிறிஸ்தவ சபைக்கு என்னையா பஞ்சம். இன்னைக்கு பஞ்சமே கிறிஸ்துவ, கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுகள். பேதுருக்கு பவுல்ட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க, பவுலோட நெத்தியில கண்ணை வச்சு, பவுலோட நெத்தியில கண்ணை வச்சு அவன சுடணும்னு நினைச்சானா, அவன் சொல்லுவான் நீ சுட்டனா எனக்கு ஆதாயம் சொல்லிடுவான், என்ன சுட்டினா என்னது
ஆனா என்ன வாழ விட்டினா, ஒரு எனக்கு ஒரு வாழ்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தினா, கிறிஸ்துவை நான் ஜீவிப்பேன். கிறிஸ்துவை நான் ஜீவிக்கிறது தான் என்னோட வாழ்க்கை. சாவு எனக்காக. நான் எது யாரை ஜீவிக்கிறானாலும் வாழ்வது நான் என்ன, கிறிஸ்துவே வாழ்ந்தேன். கிறிஸ்துவையே வாழ்றது தானே ஐயா கிறிஸ்துவனோட வாழ். இனி வாழ்றது யார் இல்ல, என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவில் அறையப்பட்டது. என்ன கிறிஸ்துவம் நம்ம செய்யற தப்புனா, அந்த பழைய வாழ்க்கையை நம்ம சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு என்னை நிரப்புங்க ஐயா, ஆவியினால் நிரப்புங்க ஐயானா, என்னை பயன்படுத்துங்க ஐயா, நீங்க என்ன பயன்படுத்துங்க ஐயானா. எப்படியே பழைய மனுஷனை பயன்படுத்துறது, பழைய மனுஷனை வச்சு என்ன செய்ய முடியும், ஒண்ணு செய்ய முடியாது சொல்லிட்டு தானே அவர் கெட்சமணி தோட்டத்துல ஒரு பரிமாற்றம் செஞ்சாரு. கெட்சமணி தோட்டத்துல கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னு சிலுவையை பார்த்து பயப்படல தம்பி. அவன் என்ன ஆணியில் அடிப்பான், என்னை போட்டு கண்ணத்துல அறிவான், என்ன சிலுவை தூக்கி வைப்பான், ஐயோ ஆண்டவர் இந்த வாரத்தை எப்படி சொல்ல, அது இல்லை தம்பி, அளவு இல்லை, அதுக்காக அளவு இல்லை ஐயா. அவர் ரத்தம் வேர்மையா வெளியே வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு ராத்திரி எல்லாருடைய பாவ சாயலும் அவர் மேல வரப்போகுது, அவர் பாவியாக்கப்பட போகிறார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவம் ஆனார் பாருங்க. பாவியுடைய சாயலை தூக்கி இவர் மேல ஏத்துக்கிட்டோன்ன பாவத்தின் சம்பளம் தான் என்னது, ஏற்கனவே அவரை கொல்ல பார்த்தாங்க, கொல்ல முடியாது, ஏன்னா பாவத்துடைய சம்பளம் தான் மரணம். ஒரு ஆளை கொள்ளணும்னா முதல் அவன் பாவியாகும். ஸோ அன்னைக்கு ராத்திரியில் இவர் எல்லாரோட பாவத்தையும் அவர் மேலே ஏற்றுக்கிட்ட போது அவரால் தாங்கவே முடியல. உன்னுடைய சாயல் அவர் பிடிங்கி அவர் மேலே ஏற்றுக்கிட்டு அவரோடு கூட நாமும் சிலுவையில் அடிக்கப்பட்டேன். அவர் சிலுவையில் அறையப்படும் போது நானும் அவரோடு கூட சிலுவையில் அடிக்கும்படி இயேசு என்னுடைய பழைய மனுஷனை சிலுவையில் அடித்தான், அடக்கம் பண்ணினான். போனவங்க யாரோ கேட்டாங்க, இஸ்ரேல் நாட்டுக்கு போனீங்களாங்க, யாரையும் கேட்டாங்க, இன்டர்வியூ பண்ண எங்கேயோ கேட்டேன்னு தெரியல, ஆக்டிவோ யூடியூப்லேயே என்னான்னு தெரில. இஸ்ரேல் நாட்டுக்கு போனாங்க, கல்லறையை பார்த்தீங்களா, பார்த்தேன், இயேசோட கல்லறை காலியாக இருக்கு, இயேசோட கல்லறை பார்த்தேன். நான் சொல்கிறேன் கூ முட்டைகளே, அது இயேசோட கல்லறை இல்லை, உன்னுடைய கல்லறை தான் பார்க்க நீ போயிட்டு இருந்த. உண்மையை சொல்ல போனால் இயேசோட கல்லறை இல்லை, உன்னுடைய பழைய மனுஷன் தான் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. ஆமே, அது இயேசோட கல்லறை இல்லை தம்பி, கல்லறைக்கு அவர் அவர் போகணுன்னு சான்ஸே இல்லை. உன்னுடைய பழைய மனுஷனை தான் அங்கே வைக்கிறதுக்கு தான் அவங்க கொண்டு போனாங்க. நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. அவர் எழுந்திருக்கும் பொழுது அவருக்குள் நம் புதிய மனுஷனாக எழுந்திருக்கோம். என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட மரித்தது, அவருடைய புதிய ஜீவன் இப்போ எனக்குள்ள இருக்கிறது. ஆமென். இதை ப்ராக்டிஸ் பண்ற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சேர்ச்சி வந்து துதிக்கிற வாழ்க்கை இல்லப்பா, ஜபிக்கிற வாழ்க்கை அதெல்லாம் இருக்கு. ஆனா இதை ப்ராக்டிஸ் பண்ணாம கிறிஸ்துவின் சாயல்ல வாழாம நாம ஏதாவது வேற ஏதாவது செய்ய போனோம்னா கிறிஸ்தவம் பழையா போயிருதுன்னு சொல்ல வரேன். கிறிஸ்தவம் என்ன செஞ்சிருது, பழையா போயிருது. அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீ காணிக்க செலுத்த வரும்பொழுது என்ன செய்ய, காணிக்க செலுத்த என்று வரும்பொழுது காணிக்கை அங்கேயே வச்சுட்டு முன்பு போய் என்ன செய்ய, ஒப்புறமாக பின்பு வந்து என்ன செய்ய, காணிக்க செலுத்து. இதுதான் ஆண்டவர் அழகா சொல்லுங்க, நீ எனக்காக ஏதாவது செய்ய போறனா அதை பின்பு செய்ய, என்ன போல வாழ போறனா அதை முன்பு செய். ஆமென். அவரோ மத்தவன்டமே ஒப்புரவாகுது, வந்து அவரை மாதிரி மாறுறது. அது யாருமே செய்யறது இல்லையா, திருவிழுந்து கொடுக்கறவங்களும் செய்யறது இல்லை, திருவிழுந்து வாங்குறவங்களும் செய்யறது, காணிக்க கொடுக்க வர்றவங்களும் செய்யறது. யாராவது சேர்ச்சு வர்றதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்தீங்களே, யாருக்காவது ஃபோன் பண்ணி யாராவது ஒப்புரவாகணுமா, இப்படி செய்யாம ஒரு நாள் அவர் மண்ணுக்கு வந்து சொல்லுவோம், அந்நாட்களில் அநேகர் எனக்கு முன்பாக உங்களுடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னோம், சொன்னோம், செஞ்சோம், இதெல்லாம் சரியா செஞ்சோம், சரியா செஞ்சோம்னா அவருக்கு எப்படி தெரியும் நம்மள. ஏன்னா அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறதே அவருடைய சாயல், அவரை போலவே நான். அதனால்தான் இயேசு சொன்னாரு, என் பிதா பூரண சற்றுணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்றுணராய் இருந்த, என் பிதாவை போலவே நான் யாரு தெரியுமா, என் பிதா, என் பிதா எப்படி பண்ணணும், என் பிதா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி நீங்க இருக்க. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வர்ஷிக்க மாட்டார், நல்லவனையும் நேசிக்கிறார் கெட்டவனையும் நேசிக்கிறார், அந்த மாதிரி நீரு. அதுக்காகத்தான் என்ன போலவே மாத்து தானே வந்தேன்.
எல்லாரும் என்ன கவனிங்க, இப்படி நம்ம இதை நோக்கி போனோம்னா எல்லா குடும்ப பிரச்சனையும் சால்வ், எல்லா குடும்ப பிரச்சனையும் சரி, எல்லா சேர்ச்சும் நல்லாயிடும். அதனால இப்ப எல்லாரும் நம்ம என்ன செய்யணும் என்றால், முடிக்கிறேன், நான் 5 நிமிஷம் முடிக்கிறேன், எல்லாரும் துதிச்சா கூட ஜெபிச்சா கூட இதையே சொல்லுங்கப்பா, நான் துதிச்சுட்டு வெளியே வரும்போது உங்களை போலவே இருக்கும், நான் ஜெபிச்சுட்டு வெளியே வரும்போது உங்களை போலவே இருக்கும். ஏன் ஜெபிக்கும் போது கூட இந்த வார்த்தையை நடுவில் சொல்லிவிட்டாது, எந்த வார்த்தையை, என் கடனாளி கடன்களை மன்னிக்கிறது போல என் கடன்களை மன்னி, 6 விண்ணப்பங்களில் 1 விண்ணப்பம் என்ன தருமா, என்னை போல மன்னிக்கிறியான்னு பாரு. அந்த இடத்துல பிரேக் போட்டுரு, சும்மா எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தான் அப்படி முடிச்சுட்டு வரத்தான், அந்த இடத்துல நிற்பாட்டி நிறுத்தி என் கடனாளி கடன்களை எல்லாம் மன்னிச்சிருக்கனாலும் செக் பண்ணு. ஏன்னா நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன இருக்கு பைபிள், அடுத்த ஜெபம்னா எங்களை தீமையிலிருந்து என்ன செய்ய ரட்சித்து கொள்ளும், நான் உன்னை தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளணும்னா நீ மற்றவனை முதல் விடுதலையா, நீ விடுதலை பண்ணு, நீ விடுதலையா உன்னை நான் எல்லா சோதனையிலிருந்து விடுதலையா. ஆமென். பூரட சத்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொண்டு அன்பில் நடந்து கொள்ளுங்க போதும், அதான் தெய்வ சாயலம். ஆண்டவருக்கு ஆராதிக்கிறத விட ஊழியம் செய்யறத விட நம்ம சபைய அன்புல கட்டணும். அன்பு நீடிய பொறுமை உள்ளது, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாயிரா, அன்பு நீடிய சாந்தம். ஒருவன் மலையை பெருக்கத்தக்கதான விசுவாசம் இருந்தால், வெளிப்பாடுகளை சரியா சொன்னாலும் அன்பு இல்லாவிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம், சாயல் தான் தேடுறான். அற்புதத்தை விட மலையை பெருக்கிறத விட சரீரத்தை சுற்றறிக்க கொடுக்கறத விட அன்னதானம் பண்றத விட காசு கொடுக்கறத விட ஊழியத்தை செய்யறத விட அன்புல நடக்கிறதா கேட்கிறார். விசுவாசம் நம்பிக்கை அன்பு இதுல அன்பே எல்லா சகோதர சகோதரிகளா அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், அன்பை தேடுங்களா. என்னோட சாயலமா இருங்க, குமாரனுடைய சாயலமா. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு நாளைக்கு வரும்பொழுது பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் பேசணும், 2வது பகுதி 3வது. என்ன சபையுடைய தலையாய தரிசனம், ஆராதனை இல்லை, சபையுடைய தலையாய தரிசனம் ஆராதனை இல்லை, ஆத்மாதாயம் இல்லை, வந்த எல்லாரும் அவரை போல மாறிக்கொண்டே ஊழியம் செய்ய வேண்டும், ஆராதிக்க வேண்டும், மற்றதெல்லாம் செய்ய வேண்டும். செஞ்சோம்னா இந்த பூமியை விடுதலையாக்கலாம், இந்த பூமி முழுசையும் காப்பாத்தலாம் சொல்றேன். நான் ஒரு கூட்ட ஜனங்களை பூமியில இருந்து வெளியில கொண்டு பத்தி பேசல, இந்த பூமியே காப்பாத்தலாம் சொல்றேன், இந்த பூமியே ரட்சிக்கலாம். நான் என்ன தர்மா நம்புறேன், ஏசு இப்ப வரமாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும், என்ன நம்புறேன்னா பூமியின் ராஜ்யங்கள்லாம் அவரோட ராஜ்யமா நிச்சயமா மாறும், நான் அதை விசுவாசிக்கிறேன். ஏசு வந்துட்டு கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆச்சு, இந்த 2000 வருஷத்துல 53% கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க உலகத்துல, இன்னொரு 2000 வருஷம் ஆனால் அவன் முழுசாக வாய்ப்பு இருக்கு, இன்னொரு 500 வருஷம் ஆனால் புதுசாக அவன் வாய்ப்பு இருக்கு. இன்னும் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா நம்ம மாறினோம்னா சீக்கிரமா அந்த பூமியை காப்பாற்றலாம். ஏன் தெரியுமா, பூமியை முத முத அவருடைய சாயலுக்கு தான் கொடுத்தாரு ஆண்டவர், பூமி முழுவதையும் அவருடைய சாயலும் அவர் ரூபத்தை கொடுத்து மனுஷனுக்கு பூமியை ஆண்டு கொள்ளுங்கன்னு. என்னைக்கு சாத்தான் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டோன்னு நிர்மாணம் ஆனோம், சாயலை இழந்தானோ, மகிமை இழந்தானோ, மற்றதெல்லாம் அவனுடைய ஆளுகைக்கு போயிடுச்சு. சோ இயேசு கிறிஸ்து மனுஷன் இழந்து போனதை மறுபடியும் கொடுக்கவே வந்தா, மனுஷன் இழந்து போனது தேவ சாயல், அந்த சாயலை மறுபடியும் கொடுத்துட்டோம்னா பூமியை காப்பாற்றோம். சுவாசிக்கிறீங்களா? ஆமென். இந்த செல் சர்ச் வந்து ஒரு கூட்ட ஜனங்களை உள்ளு கொண்டு வர செஞ்சால் கூடாது, இந்த கூட்டத்தையே மாத்திர ஒரு சபையா இருக்கணும். ஏன்னா உன்னித்தம் பூமியின் வம்சங்களை ஆசீர்வதிப்போம், பூமியின் வம்சங்களை நம்ம திருத்தணும். அந்நிய புத்திரர்கள் மதிலை கட்டுவார்கள், சபை மேல் நோக்கிய தரிசனத்தை போகணும். ஆதியிலேயே வானபூமி உண்டாவது என்பதை பிதாவுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவே மனுஷங்களை எடுப்படும், தூதர்கள் நிறையா இருக்காங்க ஆனால் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா தான் ஆள் இல்லை அப்படின்னு மனுஷில் உண்டாக்குன அது சாயலில் அதை உடைச்சி தான் பாருங்க, பிசாசு சாயலை பிடுங்கினாம சாயலை இழக்க வச்சாம நிர்வாணம் ஆக்குறாம, ஆனால் தேவன் இழந்து போனதை மறுபடியும் கொடுத்தான்.
நமக்கு மறுபடி கொடுத்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவ சாயலுக்குள் பிரவேஷ். God bless you. அடுத்து நம்ம ஆசீர்வதி பாரு. பழைய மனுஷன் அடுத்து வாழ்க்கையை கலந்து கிறிஸ்துவை கலந்து